பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். உலக சுற்றுலா தினம் சர்வதேச அளவில் இன்று கொண்டாடப்படுகிறது. பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் மக்களிடையே தொடர்புகளை சுற்றுலாத்துறையின் மூலம் ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு சுற்றுலா தினம் சுற்றுலா மற்றும் அமைதி என்ற தலைப்பில் கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் எதிர்வரும் காலம் சுற்றுலாத்துறைக்கு மிகவும் உகந்த காலம் என்றும் குறிப்பிட்டார். This is an event to celebrate the profound impact of tourism on global economic development, social progress and cultural exchange. Friends, these are just not words. You realize them on the ground. They are reflected tangibly. Economic development is intertwined with the tourist industry, with tourism. The theme this year is very thoughtful and bears huge contemporaneous relevance. நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் கஜேந்திர சிங் ஷெகாவத், ராம்மோகன் நாயுடு, பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.